நல்லா ஆறின வேட்டி எடுத்தால் இப்படி வந்துடும் எல்லாமே. பால் கேக்கு செய்யலாம் பாருங்க. நான் 2 லிட்டர் பால் ஊற்றுறேன். கறந்த பால் தான் மாட்டில், வெண்ணெய் எடுக்காத பால் இது. பாருங்க பால் கொதி வந்துருச்சு. இப்படி சுற்றி அந்த ஆடை வந்தால் கூட அப்படி எடுத்து விட்டுறலாம். சுற்றி வர அப்படி வந்துடும். அதை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டு பால் சுண்ட காய்ச்சிக்கலாம். பாருங்க நல்லா கொதிப்பட்டு வருது. நல்லா கொதிச்சு பால் கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. 1/2 லிட்டருக்கு பக்கமாக சுண்டிருச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பால் சுண்டி வரட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகட்டும். அப்போ எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம். பாருங்கள் 2 லிட்ரு பால் இப்போ 1 லிட்ரு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நாம் 1/2 எலுமிச்சை பழத்தை அதில் பிழிஞ்சு விடலாம். பத்தில் இன்னும் 1/2 எலுமிச்சை பழம் கூட விடலாம். பார்க்கலாம் பாருங்கள் இன்னும் 1/2 எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடலாம். பால் சரியாக தெரியல, அதனால் இன்னும் 1/2 எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடலாம். இதுக்கு மேலே பால் ரொம்ப அடி பிடிச்சிடும். கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வந்துருச்சுன்னு. அப்படியே தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டி வரட்டும். அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சுண்டி வந்துருச்சு. இன்னும் 1/2 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் சக்கரை போடலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வற்றிக்குச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுடலாம். அதுக்கு நான் அதுக்கு 200 கிராம் சர்க்கரை போடுறேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம் வாசத்துக்காக. இப்போ போட்டால் எல்லாம் தண்ணியிலேயே கலந்துடும், அதனால தான் நான் இப்பயே போடுறேன். பாருங்கள் எல்லாம் வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி, இதுவும் சுத்தமாக வற்றி வரட்டும். பாருங்கள் எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. பாத்திரத்தில் குடிக்காமல் வரட்டும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா சுத்தமாக வற்றி வந்துடணும். அப்போ தான் நம்ம பால் கேக்கு செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சுற்றி எல்லாம் சுத்தமாக வரணும். ஈர பதமே இருக்கக்கூடாது, பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. பாருங்கள் இப்படி ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் வரும்போது தான் எடுக்கணும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு, எல்லாம் ஒன்று கூடி வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் எந்த பாத்திரத்தில் தேவையோ அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கிட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துடணும். கேக்கு டின்னில் வேணுனாலும் நீங்கள் போட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துடணும், சமமாக வர மாதிரி. பாருங்கள் இப்படி ஸ்பூனில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துடணும். பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். சுத்தமாக ஆறணும். 1-2 மணி நேரமாவது ஆறின வேட்டி எடுத்தால் தான் நல்லா வரும் கேக்கு. நான் செஞ்ச போல நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.